நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிக்சர் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான பிக்சர் இதில் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா. இது எப்படின்னா, நார்மலாக கட் பண்ணியிருக்கேன், அவுட்டரை எரேஸ் பண்ணியிருக்கேன், சின்னதாக ப்ரைட்னஸ் ஏற்றிருக்கேன், இவ்வளோ தான், சரிங்களா. இது பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணின அந்த டிசைன், சரிங்களா. இது எப்படி நாம் இந்த லுக்கு இந்த எஃபெக்ட்லாம் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா நியூ டாக்குமெண்ட் வரும். அதுக்கு சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 12x8 அப்படிங்கிற சைஸ் வேணும். இன்சஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன், இதை நீங்கள் அளவுகளை வைக்கும்போது சரியாக பார்த்துக்குங்க. ரெசல்யூஷன் எனக்கு ஒரு 400 வேணும், சரிங்களா. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான சைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், பிக்சரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுறேன், 12x8 ஃப்ளெக்ஸு டிசைன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சேவ் பண்ணிடுறேன், சரிங்களா. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஃபுல் வியூவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டை தயார் பண்ணலாம். பேக்ரவுண்ட் நான் வந்து நல்லா டார்க்காக போட்டிருக்கேன், அதனால் எனக்கு பிக்சர் மேலே இருக்கக்கூடிய அந்த லுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுது, சரிங்களா. இதே போல் தான் நானும் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னுடைய க்ரோமை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் தான் நான் பார்த்திங்கன்னா எல்லாமே டவுன்லோட் பண்ணேன், அதை அப்படியே வச்சுருக்கேன், சரிங்களா. இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் அந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நான் தேடுறேன், சரிங்களா. டார்க்கான ஒரு பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நாம் வந்து எடுத்து வைக்கிறது மூலமாக பிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அந்த லுக்கு வந்து நல்லா தெரியுது, சரிங்களா. இந்த பேக்ரவுண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா. இந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா இதை கூட எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதை காப்பி கொடுக்குறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் போய் கண்ட்ரோல் வி கொடுத்தா எனக்கு இங்கே வந்துடும். இப்போ இதை வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணி வச்சுக்கிறேன், சரிங்களா. ஃபுல்லாக ஃபோட்டோஷாப்பில் பெருசாக பண்ணி வச்சுட்டேன், ஓகே. இதுதான் எனக்கு பேக்ரவுண்டு. இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிக்சர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி தான், அதுக்காக என்ன பண்ணலாம், ஃபில்டர் போகிறேன். அதில் ப்ளர்ரு ப்ளரில் பார்த்தீங்கன்னா காசியன் ப்ளர் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ காசியன் ப்ளர் இவ்வளோ வச்சுக்கிறேன், ஓகே. இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் தயாராகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஒரு வீடு படத்தை நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். என்னென்னா, இது வந்து ஒரு புதுமனை புகுவிழா. அந்த ஃப்ளெக்ஸே டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு புதுமனை புகுவிழாவுக்கு தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த புதுமனை புகுவிழா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் படத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், pixels.com போனோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இருக்குது பார்த்திங்களா, pixels அப்படின்னு சொல்லி .com கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு தேவையானதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா. ஃபோட்டோ மட்டும் இல்லைங்க, வீடியோவும் நீங்கள் இதில் தேடி டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதில் இருந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன், ஒரு ஹவுஸ் பார்த்திங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் இதில் பண்ணி வச்சுருக்கேன், இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹவுஸ் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இதை வந்து உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதோட அவுட்ரு மட்டும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா. அவுட்ரை எரேசர் டூல் எடுத்துக்கிறேன், அவுட்ரு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எரேசி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எரேஸ் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த எட்ஜஸில் இருந்தால் போதும், அதனால் அதை கொஞ்சம் ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு நான் வந்து சுருக்கிறேன், சரிங்களா. ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணாமல் சுருக்கினா இந்த மாதிரி தான் சுருங்கும். ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பிளெண்டிங் மோடு லூமினாசிட்டிக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். அந்த வீடு பார்த்திங்கன்னா பின்னால் எனக்கு இருக்குது, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டை நாம் ஆட் பண்ணலாம், சரிங்களா. வேறெல்லாம் ரொம்பலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு பேக்ரவுண்டு ஒரு ஹவுஸ் இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது, சரிங்களா. இப்போ இதை என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த புதுமனை புகுவிழா அப்படிங்கக்கூடிய இந்த எழுத்தை வந்து நான் வந்து உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை டாப்பில் கொண்டு வந்துக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபாண்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனா, நான் எஸ்ஆர் ஃபாண்ட் வச்சுருக்கேன், சரிங்களா. உங்களுக்கு நீங்கள் தமிழ் ஃபாண்ட் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த எழுத்து நல்லா இருக்குது, அதனால் இதை நான் வந்து வச்சுக்கிறேன், சரிங்களா. ஸோ இந்த எழுத்து ஓகே. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா இருக்குது, அதனால் இதை வச்சுக்கிறேன். கலர் கூட நான் என்ன பண்ணுறேன், எல்லோவில் சேஞ்ச் பண்ணுறேன், சரிங்களா. இந்த ஸ்டைல் கலெக்ஷன்லேருந்து எல்லோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லோ வந்து ரொம்பவே பார்க்க பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அது அது எப்படின்னா, பேக்ரவுண்டு டார்க்காக இருக்கும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா எல்லோவில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால அந்த எழுத்து நம்மளுக்கு ரொம்பவே அழகாக தெரியுது, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள், கீழே வந்து ஒரு சின்ன ஒயிட்டு பார்டர் ஒன்று, ஒரு ஒயிட் கலரில் ஒன்றே ஒன்று சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். அதாவது எப்படின்னா, அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி. இப்படி வந்து ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலில் வந்து ஒரு டெமோக்காக சொல்கிறேன். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் வச்சு நான் வந்து இப்போ மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலில் ஒரு சின்ன பார்டர் வரையுது பாருங்கள்.
இப்படி வரையல சரிங்களா. எனக்கு இந்த ஒரு பக்கம் எப்படி இருக்கணும்னா இப்படி ஸ்மூத்தாக இருக்கணும், இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு கிளிக்கில் எனக்கு வந்து வர மாதிரி இருக்கணும் அந்த டிசைன். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த டிசைனு நியூ லேயர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிரேடியன் டூல் ஜி கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியன் டூல் வரும். இதில் மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேசிக் அப்படின்னு இருக்கும். இது வந்து சிங்கிள் கலர் சரிங்களா, ஒரு கலர் தான் இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள், இங்கே கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே மாறும். இங்கே பிளாக் கலர் மாறிடுச்சுங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலர் மேலே வச்சுருக்கனால இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல இருக்கா இந்த இதை எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி மேலே ட்ராக் பண்ணோம்னா இந்த டிசைன் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு மேலே நான் அந்த மாதிரி ட்ராக் பண்ணால் ஒரு ஒயிட்டு நல்லா ஸ்மூத்தாக எனக்கு கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா. இவ்வளோ தான். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது வேணும், இவ்வளோ போதும் சரிங்களா. இந்த அளவுக்கு எனக்கு ஓகே, அதனால் அதை அப்படியே விட்டுறேன் சரிங்களா. இவ்வளோ தான். இப்போது பிக்சர்ஸை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா. அதுக்கு முன்னால் இன்னும் டெக்ஸ்ட் இருக்கதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த கவிதை இருக்குது, இந்த கவிதையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கவிதைக்கு கூட ஃபாண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஸ்டைலான ஒரு ஃபாண்டாக நான் வந்து போடலான் இருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன், ஃபாண்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 200 மேலே பார்த்திங்கன்னா வந்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே ரொம்ப நல்லாயிருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வேறு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 200 மேலே போனாலே நல்லா கிடைக்கும் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ஓகே, இந்த ஃபாண்டை வச்சுக்கிறேன் சரிங்களா. இந்த நீ அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கிறேன். ஒரு 40 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அதே போல் இந்த ஆ அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், ஒரு 40 பாயிண்ட் இங்கே வைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த கவிதை இந்த இடத்துல இருக்கட்டும். இதோட கலர் மட்டும் என்ன பண்ணுறேன், ஒரு ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒயிட் கலர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரெட்டு எல்லோ போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் சரிங்களா. இப்போ ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த டேட்டை மட்டும் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். டேட்டை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ அந்த லேயரை வந்து சரியாக நம்ம வந்து மாற்றி வச்சுக்கிறோம். இதை வந்து கொஞ்சமாக சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். டேட் வந்து எனக்கு உள்ளே வந்துடுச்சு சரிங்களா. இவ்வளோ தான். இந்த இடத்துல கூட நம்ம டேட் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், பிக்சர்ஸை ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா. அதுக்கு முன்னால் இதில் வந்து இன்னும் கூட பேக்ரவுண்டில் ஏதாட்டும் ஒன்று ஆட் பண்ணலாம். க்ரோமில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த கோவில் பேக்ரவுண்டு சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருந்து ஏதாட்டும் ஒரு பேக்ரவுண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு ப்ளர் பண்ணி விட்டோம்னா பார்க்குறதுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா. கோவில் பேக்ரவுண்டில் ஏதாட்டும் ஒரு கோபுரத்தோடு இருக்க மாதிரி கூட ஒரு சீன் நம்ம வைக்கலாம் சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா இந்த சீன் ஓகே, இந்த முருகர் இருக்கார் பார்த்திங்களா, இந்த சீனை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளாக நம்ம வைக்க போகிறோம். இதையும் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி, கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா உள்ளே வந்துடும். இப்போது ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இது ரெண்டையும் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஏன்னா ஷிஃப்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு சைடு தான் நம்மளுக்கு என்னாகும், இந்த மாதிரி விரியும். ஆல்ட்டு பட்டனை நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஈவனாக வரும் சரிங்களா. இதெல்லாம் தெரியும், தெரியாதவங்க பிகினர்ஸ் இருப்பீங்க அதனால் சொன்னேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லேயரை நான் வந்து என்ன பண்ணுறேன், முருகர் படம் எனக்கு வேணாம், இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது மட்டும் வேணும் சரிங்களா. ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்துக்கிறேன், எரேசர் எடுத்து எரேஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு சின்ன அந்த சுவரில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு சீனாக இருக்குது. இதுக்கு வந்து ப்ளர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிக்சர் ரொம்ப லோ குவாலிட்டி, ப்ளரில் காஷியன் ப்ளர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா. இது வந்து ப்ளெயினாக இல்லாமல் ஒரு சின்ன டிசைன் மாதிரி தெரியும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், பிக்சர் எல்லாம் நான் வந்து எனக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டே எடுத்தோடனே இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூவாக சேவ் பண்ண பண்ணால் என்னாகும்னா நம்மளுக்கு இங்கே சேவ் ஆகிட்டே வரும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், இந்த பிக்சரை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம். இவங்க தான் பார்த்திங்கன்னா வீட்டுக்காரங்க, அந்த ஃபங்க்ஷன் இவங்க ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து இந்த டிசைனை ரெடி பண்ணுறோம். அதனால் இவங்களோட பிக்சரை மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஓகே சரிங்களா. இன்னும் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அது போக கீழே இருக்கவங்க பிக்சர் எல்லாம் நம்ம நல்லா பெருசு வைக்கணும் சரிங்களா. இப்போ இது என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஷிஃப்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பிக்சராக இப்படி செலக்ட் பண்ணால் என்ன ஆகும், இப்படி சங்கிலி விழும் சரிங்களா. சங்கிலி விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி இழுக்கும் போது மொத்தமாக வந்துடும். இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை கவனிக்கிறது என்னென்னா, டாப்பில் இருக்கக்கூடிய லேயர் இருக்குது பாருங்களேன், இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வரும். அது இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய லேயரை டச் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா என்னாகும்னா பேக்ரவுண்டில் தான் போய் இருக்கும். ஃபோர் க்ரௌண்டில் வந்து நீங்கள் வந்து டக் டக்குன்னு முன்னால் இருக்க இமேஜெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இமேஜை தாண்டி மேலே கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ட்ராக் பண்ணும்போதே என்ன பண்ணுங்கள், டாப்பில் இருக்கக்கூடிய இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா உங்களுடைய இமேஜ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ எனக்கு எல்லாம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணிடலாம் சரிங்களா. என்ன எஃபெக்ட்னா, நம்ம அந்த டோபாஸில் அந்த கிளாரிட்டிங்கக்கூடிய எஃபெக்ட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மொதல் பிக்சருக்கு நான் ஆட் பண்ணுறேன். பிக்சர் வந்து மொதல் பிக்சருக்கு இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறத டச் பண்ணுறேன். அது போக இந்த டீடெயிலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே சரிங்களா, இது எனக்கு ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துக்குறேன். இப்போ ஒரு ஃபில்ட்ரு, ஒரு இதுக்கு நான் ஃபில்ட்ரு அப்ளை பண்ணிட்டேன் சரிங்களா. அதே போல் எல்லாத்துக்கும் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். வெறும் கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத கொடுத்து போனால் நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். அதுவும் இல்லாமல் இது கலரை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன். சேச்சுரேஷனில் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஒரு 30 வச்சுருக்கேன் சரிங்களா, 30 இல்லாமல் ஒரு 25 வச்சுக்கலாம், -25. ஸோ இப்போ கலர் வந்து எப்படின்னா கம்மி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணியிருக்கேன், கண்ட்ரோல் யூ கொடுத்து -25 நான் வந்து வச்சுக்கிறேன், இவ்வளோ வச்சுக்கிறேன். இப்போது அதே போல் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். இதை செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோம்னா இங்கே என்ன கொடுத்தோமோ அது இங்கே அப்ளை ஆகும். அதே போல் கண்ட்ரோல் ஆல்ட் யூ கொடுத்தோம்னா இங்கே எவ்வளோ கம்மி பண்ணோமோ அதே போல் இங்கே வரும் சரிங்களா. ஆல்ரெடி இந்த பிக்சர் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தான் தெரியுது, அதனால் அதில் வேண்டாம். இப்போ இதுக்கு கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா ஈஸியாக அப்ளை ஆயிரும். கண்ட்ரோல் ஆல்ட் யூ கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும் சரிங்களா. கொஞ்சம் நம்ம இந்த பிக்சர் இந்த ஒரு பிக்சருக்கு வந்து கலர் கொஞ்சம் அதிகமாக இருந்து கம்மி பண்ணோம், அடுத்தடுத்து இருக்க பிக்சருக்கு பார்த்து பார்த்து நம்ம ஒரே போல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சருக்கு கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா அந்த ஃபில்டர் அப்ளை ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் யூ கொடுத்தோம்னா நம்மளுக்கு சேச்சுரேஷன் கம்மியாகும். ஓகே, அதே போல் இந்த பிக்சருக்கு. ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன், அதே போல் கண்ட்ரோல் ஆல்ட் யூ கொடுக்குறேன் சரிங்களா. இப்படி போல் இதே போல் நீங்கள் ஒரு நிறைய பிக்சர் வச்சுருந்தாலும் போதும், ஒரு பிக்சருக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்போ இதை கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸி. கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா டைரெக்டாக இப்படி உள்ளே வந்துடும். நீங்கள் இந்த குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி டிடியில் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன், கண்ட்ரோல் ஆல்ட் யூ கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த மாதிரி கலர் அப்ளை ஆயிரும். இதுக்கும் கண்ட்ரோல் எஃப், கண்ட்ரோல் ஆல்ட் யூ. ஸோ இது வந்து கொஞ்சம் கலரான பிக்சராக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட அதோட சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃபெக்ட்லாம் நான் அப்ளை பண்ணிட்டேன் சரிங்களா. எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன், இது எனக்கு போதும் இந்த எஃபெக்ட் சரிங்களா. இவங்களுக்கு என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா நம்மளுக்கு அந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ அப்ளை ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ஆல்ட் யூ கொடுத்தோம்னா சேச்சுரேஷன் இந்த மாதிரி கம்மியாயிடும். அவ்வளோதான். இப்போ பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுக்க போகிறேன். எப்படி பாருங்கள், இதில் எத்தனை பிக்சர் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7 பிக்சர் இருக்குது. ஒன்று விட்டு ஒன்று நான் என்ன பண்ண போகிறேன், மேலே வைக்க போகிறேன். ஒரு இப்போ பாருங்கள், இந்த பிக்சரு, இந்த பிக்சர், 4 பிக்சர் மேலே வைக்கலாம், 3 பிக்சர் கீழே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 பிக்சரை மேலே வைக்கலாம், 4 பிக்சரை கீழே வைக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 3 பிக்சரை கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன், இந்த 4 பிக்சரை கீழே வச்சுக்கிறேன். இப்போது சைஸை மட்டும் பாருங்கள், நல்லா பெருசு பண்ணிக்கிறேன் சரிங்களா. எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். இவ்வளோ வச்சுட்டேன்னா அதே போல் இந்த பிக்சரை என்ன பண்ணுறேன், இந்த சைஸுக்கு பெருசு பண்ணுறேன். இந்த பிக்சர் சைஸுக்கு இதையும் பெருசு பண்ணுறேன். அதே போல் இந்த பிக்சர், நீங்கள் வந்து இந்த மாதிரி பிக்சரை வந்து எரைஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி சைஸ் வச்சிங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஸோ அப்புறம் இது இப்படி ஒரு ஒரு பிக்சராக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து பெருசு பண்ணிக்கிட்டே போகலாம் சரிங்களா. இப்போ இந்த பிக்சர் பார்க்க ரொம்ப பெருசாக தெரியும், நம்ம வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த பிக்சர், இந்த லேயரை டாப்பில் கொண்டு வந்துருக்கேன், இந்த லேயரை டாப்பில் கொண்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பிக்சரு இது இது மூணையும் ஷிஃப்ட் அமைக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாப் அலைன்மெண்ட் கொடுத்தா மூணும் ஒரே போல் வந்துடும். அது போக இது இந்த 4 பிக்சரையும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு டாப் அலைன்மெண்ட் நான் வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கலேன், என்ன ஆகும்னா இந்த மாதிரி மேலே வந்துடும் சரிங்களா. இவ்வளோ தான். இப்போ பிக்சர் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கேப் விடணும் சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பிக்சர் வந்து பின்னால் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பிக்சர் வந்து கொஞ்சம் சரியாக தெரியல, அதனால் அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம சங்கிலி போட்டலாம் சரிங்களா. எல்லாத்தையுமே சங்கிலி போட்டு கொஞ்சமாக சுருக்கிக்கலாம். ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி கொஞ்சமாக, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே, இது எனக்கு ஓகே, இப்போ சுருக்கிட்டேன். இப்போ பார்க்குறது பாருங்கள், பிக்சர் ரொம்பவே நல்லா தெரியும் சரிங்களா. இந்த மாதிரி பெருசாக நான் வந்து வச்சுருக்கேன். இதை கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக சின்னது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நிறைய ப்ளக்ஸ் நம்ம டிசை நம்ம
டெலிகிராம் சேனல்லே நிறைய நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் அனுப்பி கேட்குறீங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்களா. அது போக என்ன பண்ணலான்னா, இந்த நம்ம ஊர் நம்ம ராஜ்யம் அப்படிங்கக்கூடிய இந்த எழுத்து வந்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ அதை வந்து உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், நாம் வந்து பொறுமையாக எடிட்டிங் பண்ணணும் சரிங்களா. எப்போதுமே பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எடிட்டிங் பண்ண முடியும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்டு கூட நல்லா தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம், இந்த எழுத்தை மட்டும் கொஞ்சமாக பெருசு பண்ணிடலாம் சரிங்களா. கொஞ்சம் இந்த மாதிரி மேலிக்கு கூட ட்ராக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த டெக்ஸ்ட் எனக்கு ஓகே, இதில் வச்சுட்டேன். இவங்க பிக்சர் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிக்சர் கூட வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த பக்கத்தில் இன்னொன்று வந்து தெரிகிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் எடுத்து கொஞ்சமாக பெருசு பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் வந்து கொண்டாந்து வச்சுக்கலாம். என்ன பண்ணால் ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி தெரியும் சரிங்களா. இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஷிஃப்ட் மைனஸ் கொடுத்தா அந்த மாதிரி தெரியும். இப்போது இந்த எல்லோ கலர் வந்து பேக்ரவுண்டில் நிறையா இருக்கும், அந்த மாதிரி ஒரு லுக்கை நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஆனால் என்ன பண்ணுறேன், இந்த பேக்ரவுண்ட் இருக்கா இந்த லேயர், இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். ப்ரஷ்ஷு, நார்மலான ப்ரஷ்ஷு, நார்மலான ஒரு சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ் 45 வச்சுக்கலாம், அதை எடுத்துருக்கேன். நீ பாருங்கள் ப்ரஷ்ஷு சைஸை இருக்கிறதுலே ஃபுல்லாக பெருசு பண்ணிவிட்டு கலர் என்ன பண்ணுறேன், எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு ஒரு கிளிக்கு கிளிக் பண்ணேன், நம்மளுக்கு இந்த எல்லோ கலர் வந்துடும் சரிங்களா. இந்த கலர் வந்துடுச்சா, இந்த கலரை வந்து இப்படி எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஒரு கலர் இருக்கா, கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு மறுபடியும் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன், இங்கே பாருங்கள் இங்கே வச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொன்று பண்ணுறேன், இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து அதை இந்த பக்கம், இந்த பக்கம் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லோவாக தெரியும் நம்மளுக்கு, இந்த பேக்ரவுண்ட் பூரா பார்த்திங்கன்னா எல்லோ இருக்க மாதிரியே தெரியும். இன்னும் கூட ஒரு கலர் கூட நம்ம இந்த இடத்துல கூட வைக்கலாம் இப்படி கூட. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு லைட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் பக்காவாக இருக்கும் சரிங்களா. லைட் எஃபெக்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா இதில் பிக்ஷாட் அப்படிங்கக்கூடியதை நான் கிளிக் பண்ணேன், பிக்ஷாட்டில் இருக்கக்கூடிய லைட்லாம் வரும். இப்போது இந்த லைட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன், அப்படியே பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா நம்மளுக்கு உள்ளே வந்துடும். இப்போ இதோட பிளெண்டிங் மோடு என்னென்னா ஸ்க்ரீன் அப்படிங்கக்கூடியதை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மாறிடும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லைட் வைக்கிறேன், இந்த கேப்பில் கரெக்டாக வைக்கிறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஊர் அப்படிங்கிறதுக்குல இந்த இடத்துல ஒரு லைட்டு, அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்து இங்கே ஒன்று, அப்படியே டூப்ளிகேட் எடுத்து இங்கே ஒன்று, மூணு லைட் வச்சுருக்கேன். இன்னும் கூட ஒரு லைட் எக்ஸ்ட்ரா கூட இங்கே வச்சுக்கலாம். டார்க் ஷேட் போட்டிருக்கவங்களுக்கு தான் அந்த லைட்டு நல்லா தெரியுது, இங்கே வச்சோம்னா நல்லா தெரியும் சரிங்களா. இவ்வளோ தான் இந்த லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். லைட் எஃபெக்ட்டு அந்தளவுக்கு தெரியலை. இப்போ என்னென்னா இந்த பேக்ரவுண்டில் நம்ம வந்து ஒரு ஒயிட் வச்சுருந்துருமா, இந்த பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருப்போம், கீழே இருக்கும் இந்த ஒயிட் கலரை கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக அந்த ஒயிட் கலர் கூட நம்ம என்ன பண்ணலாம், சுருக்கிடலாம் சரிங்களா. இந்த ஒயிட் கலர் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக சுருக்கிறேன் ஓகே. இப்போ லைட் எஃபெக்ட் நம்மளுக்கு பக்காவாக பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா. நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நிறைய எஃபெக்ட் நிறைய லைட் வேணால் நிறைய லைட் வச்சுக்கலாம், கம்மியான லைட் போதுன்னா கம்மியான லைட்டே வச்சுக்கலாம் சரிங்களா. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேட் இங்கே வச்சுக்கிறேன், இதோட இந்த கவிதையை கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இடம் இருக்கனால கொஞ்சம் பெருசு பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே கொண்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும். இன்னொன்று, இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா நான் வந்து எடிட் பண்ண பிக்சரில் வந்து ஸ்கின்னு வந்து வேறு மாதிரி இருக்கும், இவருக்கு இவரோட ஸ்கின்னு வேறு மாதிரி இருக்கும். அந்த எடிட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்மச் பண்ணணும் சரிங்களா. அது தனியாக ஒரு வீடியோ போடலாம், இதில் வந்து ஸ்மச் பண்ணணும் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தனியாக பண்ணலாம். இது வந்து நான் வந்து ஏதோ ஏனதனமாக பண்ணோடனே இப்படி இருக்குது. ஸ்மச் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இந்த மாதிரி லுக்கு ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இந்த கிளாரிட்டி ஃபில்டர் பத்தலை, இதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணலாம். ஃபில்டர் போயிட்டு டோப்பாஸு இல்லை அட்ஜஸ்ட் 5, மறுபடியும் இந்த கிளாரிட்டி ஃபில்டர் இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த டீட்டெயில் போய் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஓகே கொடுத்தா போதும், அப்ளை ஆகிடும். இப்போ அதே போல் தான் கண்ட்ரோல் எஃப், ஒரு ஒரு பிக்சரையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப், இப்போ கண்ட்ரோல் எஃப் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிச்சு. இவருக்கும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோம்னா அந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா அப்ளை ஆயிரும், இந்த பிக்சருக்கும் அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி சரிங்களா. ஒன்று அப்ளை பண்ணிட்டு அப்படியே எல்லா பிக்சருக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அந்த லுக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஆரஞ்சு இந்த எல்லோ பேக்ரவுண்டாக வேணும்னா
yellow கூட இன்னொரு கலர் கூட இந்த மாதிரி எடுத்து பேக்ரவுண்ட்ல நாம வச்சுக்கலாம் சரிங்களா பேக்ரவுண்ட்ல ஒரு டிசைன் வச்சிருந்தோம் இந்த டிசைனை என்ன பண்ணலாம் எல்லா எல்லோவுக்கும் டாப்ல கொண்டு வந்து வச்சிரலாம் இந்த இடத்துல வச்சிட்டோம்னா அந்த டிசைன் நமக்கு பார்க்கிறதுக்கு தெரியும் சரிங்களா அந்த இடத்துல பேக்ரவுண்ட்ல தெரியுது பாத்தீங்களா இவ்வளவுதான் ரொம்ப சூப்பரா நம்மளோட டிசைன் பாத்தீங்கனா முடிச்சாச்சு சரிங்களா இது வெறும் PhD உங்களுக்கு வேணும்னா கீழ லிங்க் கொடுக்கிறேன் சரிங்களா இது பாத்தீங்கன்னா PhD னா அவ்வளோ பெரிய PhD லாம் இல்ல சரிங்களா ரொம்ப ஈஸி டெக்ஸ்ட் இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கும் சரிங்களா ஈஸியா நீங்களே கிரியேட் பண்ணிரலாம் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்